ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இடத்துக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் இந்த மியாவைக்கு கிளிவையெல்லாம் நம்ம கூட இருந்து ஒருத்தர் சப்போர்ட்டாக வந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. எப்படி பண்ணணும் போகிற வழிமுறையெல்லாம் சொல்லி கொடுத்தாரு இல்லையா, அது சொல்லியிருப்போம் யார் என்னன்ட்டு. ஸோ அவர் இன்றைக்கி வந்து நம்ம இடத்துக்கு வந்து பார்க்க வந்திருக்கிறாரு, எல்லாம் எப்படி வளர்ச்சி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவரை இன்றைக்கி உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். நான் ஒரு நிமிஷம் வாங்க. இவர் தான் நம்ம ஞானகுரு, கிளிவை ப்ளஸ் இந்த மியாவைக்கு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணது. ஸோ அவர் வாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம இந்த மியாவைக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில மரங்களை பற்றி தெரியல, தெரிஞ்ச வரலன்னு சொன்னேன். வச்சிருக்க நம்ம 444 வகைகளில் எல்லாமே எனக்கு பேர் தெரியாது. இன்றைக்கி அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இவர் அண்ணா சொல்லுவார். இந்த நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை என்னான்ட்டு சொல்லிடுங்க. இவன் எப்படி இருக்குது வளர்ச்சி எல்லாம்? வளர்ச்சியெல்லாம் நல்லா அருமையாக இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்குது. சரி சரி. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா இழுப்பை. இழுப்பை வந்து நல்லா வளர்ச்சி வந்திருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வேர் பிடிச்சி வர்றதுக்கு இது மாதிரி கொஞ்ச நாள் ஆகும். ஒரு 3-4 மாதம் வரைக்கும் கொஞ்சம் இந்தளவு வளர்ச்சி இருக்கும். இப்போ இதுக்கு மேலே எல்லாம் கீழே வேர் இறங்கியிருக்கும். இன்னொரு 4 மாதத்தில் இதோட 2 மடங்கு வளர்ந்து வந்துடும். சரி சரி சரி. வேர் கீழே எந்த அளவுக்கு இறங்குதோ அதுக்கு மேலே இனிமே வந்து வளர்ந்துடும். இது வந்து சந்தன மரம், இது வந்து பொன்னாங்கண்ணி, கீரையா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பாதாம, இது வந்து செம்பருத்தி. ஆமாம், இது வந்து நொச்சி, இது வந்து மலைவேம்பு. ஆமாம், இது வந்து தங்க அரளி. தங்க அரளி? ஆமாம், தங்க அரளி. இந்த மஞ்சள் பூ, மஞ்சள் பூவாக பூக்கும், தேனீக்கள் வந்து நிறையா வரும். அத்திக்கு வந்து நிறையா பழம் கொத்தி சாப்பிட்றதுக்கு வரும். இந்த பாதாமுக்கும் குருவிகள் நிறையா வந்து சாப்பிடும் பாதாம் மரத்துக்கும். அது மாதிரி இந்த நம்ம இது வச்சுருக்கோம் பப்பாளி. பப்பாளி வந்து அணில் அதெல்லாம் வந்து சாப்பிடும். கீழே பாருங்கள், இங்கே வெத்தலை கொடி. அது மாதிரி இது பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி. அப்படியே வாங்க. இது பார்த்திங்கன்னா இதான் கொய்யா, வேம்பு. இங்கே கருவேப்பிலை இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து நீர் மருந்து. இந்த பட்டையை வந்து நிறையா மருத்துவ குணத்துக்கு இப்போ பயன்படுது. இந்த பட்டையை எடுத்து பயன்படுத்தலாம். அந்த மாதிரி இது வந்து அரணி. இது வந்து குமிழ் தேக்கு. எல்லா மரமும் இருக்குன்னு சொல்லிவிட்டு இது வந்து டிம்பர் மரம் தான். இருந்தாலும் இதையும் வைப்போம்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். அது வந்து நத்தியாவட்டை, உத்தப்பூ பூக்கிறது நந்தியாவட்டை அங்கே இருக்குது. ஆமாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து சீதா. அது சீதா. இது வந்து செம்மரம். செம்மரம் வந்து அவளை சீக்கிரத்தில் யார் வச்சாலும் எங்கே வச்சாலும் வந்து சீக்கிரத்தில் கிளம்பி வர்றாது. இது வர்றதுக்கு 1.5 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும் முளைச்சி வர்றதுக்கு. அதுக்கப்புறம் தான் இது வேகமாகவே வளர்ந்து வரும். செம்மரத்தோட இதுவே அப்படி தான். வந்து மகிழம். மகிழம் இது கன்று. இதெல்லாம் அது மாதிரி சொல்லிட்டோம். இது வந்து பட்டுப்பூச்செடி சாப்பிட்றது. இந்த பழம் இதில் வந்து நல்லா பழம் பழுக்கும், சிவப்பு கலராக வரும். அடுத்து வந்து அப்படியே கருப்பு கலராக மாறிடும். இந்த பழம் வந்து ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கும். இது என்ன செடி இது? இதுதான் இந்த நீர் மருது சொன்னோம். நீர் மருது? ஆமாம் ஆமாம். சூப்பர். நீர் மருது. இது வந்து அந்த பட்டை வந்து நிறையா மருத்துவ குணத்துக்கு பயன்படுது. இந்த பழத்தை இப்போ நீங்கள் பறித்து பழம் பழுக்க ஆரம்பிச்சு நீங்கள் இதை பழத்தை பறித்து அருமையாக இருக்கும். என்ன பழம் மாதிரி இருக்கும்? என்ன அது சொன்னீங்க? இது வந்து அதான் பட்டுப்பூச்சி மரம் பேர். ஆமாம், இது டக்குன்னு பேர் பண்ணல, நான் ஞாபகம் வந்தோம்னு சொல்கிறேன். இது வந்து அதான் மாதுளை. ஆமாம், கொடுக்காப்புளி நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. கொடுக்காப்புளி தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது பட்டை. அது வந்து நம்ம கறிக்கு போடுற கறி, பிரியாணிக்கு போடுற இலை பட்டை. இலை? ஆமாம். இது நல்லா துளிர் விட்டு வந்திருக்கு. இனி இது அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஞ்சர் பிளான்ட்டு. இது வந்து புண்ணுக்கு நார்மலாக அந்த டிஞ்சர் வச்சு தடவாங்கள அது மாதிரி இந்த சாரை புழிஞ்சிட்டு இதை வச்சு கட்டினாங்கன்னா அந்த அதுக்கு உண்டான மருத்துவ குணங்கள் அது டிஞ்சர் பிளான்ட்டு. அது வந்து நவால். ஆமாம், இது பார்த்தி அது வந்து நவால். இது பார்த்தீங்கன்னா இது காட்டு மல்லி. இது அங்கே புதுசாக வச்சுருந்தாங்க, அதுக்காக இதை வந்து புதுசாக நம்ம வாங்கிட்டு வந்தோம். ஆமாம், இது வந்து மருதாணி, உங்களுக்கே தெரியும் மருதாணி. இது வந்து அதான் பூவரசு. ஆமாம், இப்படியே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஈட்டி.
ஆமாம், இங்கிட்ட ஈட்டி. இதை பார்த்தீங்கன்னா என்ன வெற்றி பூ, இட்லி பூன்னு சொல்லக்கூடியது. சிவப்பு கலர் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரும் இருக்குது. ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பப்பாளி, இது வந்து செர்ரி, சிங்கப்பூர் செர்ரின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் வேகமாக வளரக்கூடியது தான், அதனால் மியாவாகி காடில் வச்சிங்கன்னா இதை வந்து ரொம்ப கம்மியாகவே வச்சுருக்கேன். இப்போ இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நான் ஒரு ரெண்டே ரெண்டு மட்டும்தான் வச்சுருக்கேன். இந்த ரெண்டுமே வந்து பாதி இடத்த கவர் பண்ணிடும். கொஞ்சம் கவர்த்து ஆரம்பத்துலேருந்து நான் வெட்டிவிட சொன்னேன், வெட்டி விட்ருக்காங்க. இன்னும் அதே மாதிரி வெட்டி விட்டோம்னா நேராக போயிடும், அதனால் பிரச்சனை இல்லை. இதை மட்டும் கொஞ்சம் கவர்த் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த செரியை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட அந்த இது தேவையில்லை, இதை வந்து முடிச்சிடலாம். அந்த நேராக அது வரும் வந்தால் போதும். அதாவது முறிக்கும்போது வந்து இங்கே பார்த்துக்கோங்க, இவ்வளவு இடைவெளி இருக்கணும், கையால் முறிக்கக்கூடாது. கற்று அது மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க, அப்படி முறிக்க மாதிரி இருந்தால் பாதிப்பு இல்லாத அளவுக்கு, தோல்லாம் அப்படி பிச்சுக்கிட்டு வராத அளவுக்கு அது மாதிரி பார்த்துக்குங்க. இந்த அளவுக்கு இடைவெளி விட்டு தான் வரணும். இங்கே முறிச்சிங்கன்னா இதை தோல் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும், அப்புறம் நல்லா இருக்குது, அதனால் பார்த்துக்குங்க. இது வந்து கவர் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த செர்ரி மரத்தை. அடுத்து பார்த்திங்கன்னா அதான் இதெல்லாம் சொல்லிட்டேன். இது வந்து சரக்குன்ற, ஆமாம், இது வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடியது, மஞ்சள் பூ பூக்கக்கூடியது, சரக்குன்ற இதோட பேர் வந்து சரக்குன்ற. அப்புறம் இப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது வந்து ஆவாரம்பூ, இதையும் வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஆவாரம்பூ பொதுவாக வந்து வெளியில் காட்டில் தான் இருக்கும், நம்மளுக்கு தேவையானதுக்குன்னா போய் காட்டில் போய் அலைஞ்சி போய் பறிச்சு சாப்பிட்டு இருக்க முடியாது. அதுக்காக நம்ம வீட்டிலே கொண்டாந்து இந்த மாதிரி காட்டுகளை வச்சுட்டோம்னா தேவைப்படும் போது நம்மளே வந்து பறிச்சு. அது வந்து கருந்துளசி, அதுவும் இலையை வந்து பறித்து சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி இது வந்து மகோகனி, மகோகனிங்கிற ஒரு டிம்பர் வெரைட்டி, நித்திய கல்யாணி சொல்லிட்டோம். அது வந்து பெரிய நெல்லி, பெரிய நெல்லி. இது வந்து பாரிஜாதம், இது வந்து பாரிஜாதம், இது வந்து சொல்லலை பாரிஜாதம். அடுத்து பார்த்திங்கன்னா இது இதுதான் ஆலமரம், ஆலமரத்தையும் இதில் வந்து வச்சுருக்கோம் நாங்கள். ஆமாம், செடி வந்து களைச்செடி ரொம்ப இல்லை. நம்ம வந்து இதுக்கு மூடாக்கு போட்டதுனால களைச்செடிகள் வந்து ரொம்ப இல்லை இங்கே. ஆமாம், மூடாக்கு போட்டதுனால நல்லா வளர்ச்சி இருக்குது, அதனால் கவலை இல்லை. இந்த வெத்தலையும் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இது வந்து இது ஒரு மணி பிளான்ட், இது ஏன்னா மெலண்டோனா ஏதோ ஒன்று சொன்னாங்க, மெலண்டோனான்னு ஒரு வகை மஞ்சள் பூ பூக்கும். அது வந்து ஆடாதோட, அதோட இலை வந்து ஆடாதோட மருத்துவ கோணத்துக்கு உள்ளது. சளி அது மாதிரி பிடிச்சிருக்கவங்களுக்கு, வேவு பிடிக்கிறவங்களுக்கு அந்த இலையை போட்டு துளசி இலை, இந்த நொச்சி இலை, ஆடாதோட இது மூணையும் போட்டு வேவு பிடிக்கலாம். ஜரத்துக்கு சளிக்கு, சளிக்கு நல்லது, வேவு பிடிச்சா ரொம்ப நல்லது. ஆமாம், அடுத்து எல்லாம் சொல்லியிருக்கோம், வேறு எதுவும் சொல்லலை. வாங்க, அவள் அடுத்த லைனில் எதுவும் விட்டுருக்கான்னு பார்ப்போம். இது வந்து இதெல்லாம் புங்க மரம், அதான் உங்களுக்கு தெரியும் புங்க. இது வந்து இதெல்லாம் அரளி, இது ரோட்டு ஓரங்களில் இருக்கும்ல அந்த அரளிலாம், சிகப்பு ரோஸு எல்லா கலராக பூக்கக்கூடியது. ஆமாம், சந்தனம், இது வந்து அது இதான் மகிழம் சொல்லிட்டோம். இதுதான் கொய்யா. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இது இது வந்து சில்வர் ஊக்குன்னு அது பேர். இது வந்து பெங்களூரில் நல்லா பெரிய 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 மரமாக இருக்கும், சில்வர் ஊக்கு டிம்பர் வரைக்கு தான். இது எல்லாத்துக்கும் தெரியும் தேக்கு. ஆமாம், அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஓரம் முழுவதுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாம்புகள் வராமல் இருக்கிறதுக்காக இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அது வந்து சிரியானங்க. ஆமாம், ஆமாம், அப்படியே சொல்லிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா. இது பெரியானங்க செடி,
சிறியானங்க இதாக இருக்குது. சாரி, இதுதான் சிறியானங்க. சிறியானங்க அங்கே எடுத்துட்டிங்களே, சிறியானங்க அது வந்து பெரியானங்க. இந்த இலை ரெண்டு இலையுமே வந்து ரெண்டு செடியும் வச்சுட்டா பாம்புகள் வந்து வராது. ப்ளஸ்ஸு வந்து சிறியானங்க பெரியானங்க இதை வந்து ஒரு 48 ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. அது சாப்பிட்டோம்னா சுமார் ரெண்டு ரெண்டு இலை டெய்லியும் எந்த விஷம் பாம்பு கடி எந்த விஷம் நம்ம கடித்தாலும் நம்மளுக்கு விஷம் ஏறாது. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை. எலுமிச்சை கொஞ்சம் நாட்டு வகை, அதனால் கொஞ்சம் மெதுவாக தான் வரும். இது வந்து அதான் ஈட்டி எதுன்னு சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா செண்பகம். செண்பகம் பெரிய செடியும் இருக்குது. செண்பகம் இது வந்து பார்த்திங்கன்னா தாண்டி தாண்டிரிக்காயின்னு சொல்லுவோம்ல, கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய், திருப்பாலா சுர அதுக்குள்ளது தாண்டிரிக்காய். தாண்டி அடுத்த அப்படியே வாங்க. சொல்லிட்டோம் நாங்கள் அந்த இந்த இடத்துல சொல்ல வேண்டியது வந்து பூந்திக்கொட்டை. பூந்திக்கொட்டை மரம் இது வந்து பெருசாக வந்துச்சுன்னா இந்த காய் காய்க்கும். அந்த காயை எடுத்து நம்ம சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு இயற்கையான முறையில் தலைக்கு போட்டு குடிக்கிற ஷாம்பு அதுதான் அந்த பூந்திக்கொட்டை மரம். இது பார்த்திங்கன்னா பலாமரம், அதுதான் உங்களுக்கு தெரியும் பலாமரம். ஆமாம், அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுதான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இது துளசி, இது ஓமவல்லி. ஆமாம், ஓரளவுக்கு எல்லா வகையும் சொல்லியாச்சு. இத்தனை வகை நம்ம இங்கே வச்சுருக்கோம். மொத்தம் 444 மரம் இந்த இங்கே இருக்குது. இந்த இது பவளமல்லி. ஆமாம், பவளமல்லி 444 மரம் மொத்தம் 60 வகையான மரங்கள் இருக்குது. இதில் ரொம்ப நன்றிங்க.